வணக்கம் வியூவர்ஸ், நாம் இப்போ இந்த நவராத்திரி நேரத்தில் அம்பிகையை பற்றின ஒரு செய்தியை பார்க்கலாம். அதாவது அம்பிகை வந்து இந்த 9 நாளும் நாம் சிறப்பாக ஆராதிக்கப்பட வேண்டிய ஒரு தெய்வம். இந்த நவராத்திரியே பெண்களுக்கானது. அம்பிகை முத்தேவியரையும் வணங்க வேண்டிய பண்டிகை இந்த நவராத்திரி பண்டிகை. நாம் இப்போ பார்வதி அம்மையை பற்றின ஒரு செய்தியை பார்க்கலாம். பார்க்கடலை கடையும் போது ஒவ்வொரு விஷயங்களாக வந்தது. கற்பகத்தரு, மகாலட்சுமி, இப்படி விஷயங்களாக வந்தது. காமதேனு எல்லாம் கடைசியில் நஞ்சு வந்துட்டு, அமிர்தமெல்லாம் கடைஞ்சு முடித்த பின்ன நஞ்சு வந்தது. இந்த நஞ்சை என்ன செய்யலான்னு சொல்லி மக்களெல்லாம் எல்லாரும் திகைச்சு நிற்கும்போது சிவபெருமான் என்ன செஞ்சார், சுந்தரரை பார்த்து அந்த நஞ்சை உருட்டி எழுதிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னார். அதனால தான் சுந்தரருக்கு பேர் பாருங்கள், ஆளாள சுந்தரர். அவர் பேர் ஆளாள சுந்தரர். ஆலகால விஷத்தை உருட்டி எடுத்துகிட்டு வந்ததுனால ஆளாள சுந்தரர். இவர் என்ன செஞ்சார், அந்த நஞ்சை கொண்டு வந்து ஒரு உருண்டையை உருட்டி சிவபெருமான்கிட்ட கொடுக்க சிவபெருமான் வாங்கி அப்படியே வாயில் போட்டுட்டார். வாயில் போட்டதும் அம்மைக்கு பயம் வந்துட்டு, பார்வதி அம்மைக்கு, ஆகா நம்ம கணவருக்கு எதுவும் செய்திருமோன்னு பயம் வந்துட்டு. உடனே அம்மை என்ன செஞ்சா, இப்படி கண்டத்தை போய் பிடிச்சா, இப்படி கண்டத்தை போய் பிடிச்சதுனால அந்த நஞ்சு இங்கேயே நின்றுடுச்சு. அதனால தான் பாருங்கள், சில ஆம்பளைகளுக்கு இங்கே உருண்டையாக இருக்கும். அதுக்கு பேர் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நஞ்சு தான் அப்படி போய் நின்னது. இந்த நஞ்சு நின்னது, அதை தொட்டதுனால பார்வதி அம்மா என்ன செஞ்சால், கண்ணம் கருப்பாயிட்டான். கண்ணம் கருப்பானதும் சிவபெருமான் என்ன சொல்லிட்டார், நீ பூலோகத்தில் காளின்னு சொல்லி போற்றப்படுவாய், உன்னை எல்லாரும் காளி தேவின்னு சொல்லி வணங்குவாங்க, வீரத்துக்கு அடையாளமாக நீ திகழ்வாய் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாங்க. இவ்வாறாக இந்த உலகத்தில் காளி தேவி வந்தான். பார்வதி அம்மையே தான் காளியாக உருவெடுத்தான். இந்த காளியம்மன் வந்து கேது பகவானுக்கு அதிதேவதை. கேது பற்றின குற்றங்கள் உள்ளவங்க காளியை போய் தேடி வணங்கினால் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்கல, கணவன் மனைவி சண்டை, குடும்பத்தில் கலகம், அக்கம் பக்கத்தில் சண்டைகள், இப்படிலாம் வந்தால் நீங்கள் காளியம்மனை தேடி போய் வணங்குங்க, உடனே உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இவர் கேது பகவானுக்குள்ள காயத்ரியே சூலஹஸ்தாய தீமகின்னு தான் வரும். ஏன்னா அவர் காளி சூளம் வச்சிருக்கிற காளியை தான் அவர் அடங்குவார். அதனால் கேது பற்றின குற்றங்கள் தீர நீங்கள் பிரத்யங்கா தேவி, காளியம்மன், பத்திரகாளி இந்த மாதிரி காளிகளை தேடி போய் வணங்குங்க. அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரின்னு ஈஸ்வரின்னு முடிகிற அம்மன்களுக்கு நீங்கள் 18 எலுமிச்சம்பழத்தை கோர்த்து மாலையாக்கி 5 வெள்ளிக்கிழமை, 7 வெள்ளிக்கிழமை, 9 வெள்ளிக்கிழமைன்னு வேண்டிக்கிட்டு போய் சாத்துனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன வரம் கேட்கீங்களோ அந்த வரம் தானே கிடைக்கும். நீங்கள் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதில் எளிய பரிகாரங்கள்ங்கிற தலைப்பில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பயன்படும். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி, வணக்கம்.